சர்க்கம் 52. தூதனை கொல்லக்கூடாது. மகாத்மாவான ஹனுமானின் இந்த ஹிதோபதேச சொற்களை கேட்டு கோபத்தால் நிலை தடுமாறிய ராவணன் அவரை கொல்லும்படி உத்தரவிட்டான். துராத்மாவான ராவணனால் அவருக்கு கொலை தண்டனை உத்தரவிடப்பட்டதை கேட்டார் விபீஷணன். தன் தலைவரால் சொல்லப்பட்ட செய்திகளை கூறிய ஒரு தூதனுக்கு அவ்வளவு கடுமையான தண்டனை கொடுப்பதை அவர் ஏற்கவில்லை. ராட்சச மன்னனோ கடுங்கோபத்தில் இருக்கிறான். அத்துடன் தான் தீர்மானித்துவிட்ட காரியத்தை செய்து முடிப்பான் என்பதை உணர்ந்து இப்போது என்ன செய்யலாம் என்று ஆலோசித்தார். பேச்சில் வல்லவரான அவர் ஒரு தீர்மானத்துக்கு வந்து அவனுக்கு மரியாதையுடன் அறிவுரை கூறும் நோக்கத்துடன் எதிரிகளை வெற்றி கொள்பவனும் முன் பிறந்தவருமான அவனை பார்த்து நால்வகை உபாயங்களுள் முதலாவதான சமாதான பேச்சு நடத்துதல் என்னும் முறைப்படி சாமோபயமாக மிகவும் நலனை தரக்கூடிய சொற்களை கூறினார். ராட்சசேந்திரரே, மன்னியுங்கள், கோபத்தை விடுங்கள், மன அமைதி பெறுங்கள், நான் சொல்லப்போகும் விஷயத்தை கேளுங்கள். பகுத்தறியக்கூடியவர்களும் நன்னெறியாளர்களுமான மாமன்னர்கள் தூதனை கொலை செய்ய மாட்டார்கள். வீரரே, இந்த குரங்கை கொல்வதென்பது அரச நீதிக்கு விரோதமானது, உலக நடைமுறைக்கு ஒவ்வாதது, தங்களை போன்றவர்களுக்கு பொருந்தாதது. தாங்கள் தர்மம் அறிந்தவர், நன்றி உடையவர், அரச நீதியில் நிபுணர், பகுத்தறியும் ஆற்றல் உடையவர், பிராணிகளின் பரமார்த்தத்தை அறிந்தவர். தங்களைப் போன்ற பேரறிஞர்களை கோபத்துக்கு இடம் கொடுத்தால் அதன் மூலம் தர்ம விரோதமான காரியங்களில் ஈடுபட்டால் சாஸ்திரங்களை படிப்பது என்பது வெறும் வீணான காரியமாகிவிடும். ஆகவே ராட்சச மன்னரே, எதிரிகளை அழிப்பவரே, வெல்ல முடியாதவரே, தயவு செய்யுங்கள், மனம் இறங்குங்கள். செய்யத்தக்கது தகாதது எது என்பதை நன்றாக தீர்மானித்த பின் தூதனுக்கு தண்டனை கொடுங்கள். ராட்சச தலைவனான ராவணன் விபீஷனுடைய சொற்களை கேட்டதும் பெருங்கோபத்துடன் இவ்வாறு பதிலுரைத்தான். எதிரிகளை அடக்குபவனே, பாவிகளை வதம் செய்வதால் பாவம் ஏற்பட்டு விடாது. அதனால் பாவகாரியம் செய்துள்ள இந்த வானரத்தை கொல்லப்போகிறேன். அதர்மத்துக்கு வேர் போன்றும் மிகுந்த கோபத்தின் விளைவாகவும் இழிந்த பண்பாட்டை காட்டுவதாகவும் இருந்த அந்த சொற்களை கேட்டு அறிஞர்களுள் சிறந்தவரான விபீஷணன் பெரும் தத்துவங்களடைய சொற்களை கூறினார். லங்கேஸ்வரரே, ராட்சச மன்னரே, மன அமைதி பெறுவீராக. தர்மம் அர்த்தம் என்ற புருஷார்த்தங்களோடு கூடிய என் பேச்சை கேளுங்கள். மன்னரே, எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் தூதர்கள் கொல்லத்தக்கவர்கள் அல்லர் என்று மேலோர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் தங்கள் எஜமானன் கூறி அனுப்பிய செய்தியைத்தான் தூதர்கள் கூறுகிறார்கள். இவன் பலம் வாய்ந்த எதிரி என்பதில் சந்தேகமில்லை. இவனால் நமக்கு வெறுப்பை தரக்கூடிய இணையில்லாத ஏராளமான அழிவு காரியங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மைதான். என்றாலும் நீதிமான்கள் தூதனின் கொலையை ஆதரித்து பேசியதில்லை. கொலை தண்டனையை தவிர தூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலவிதமான பேறு தண்டனைகள் இருக்கின்றனவே. உடல் அங்கங்களை சிதைத்தல், கசையடி கொடுத்தல், மொட்டையடித்தல், உருவத்தை அலங்கோலப்படுத்துதல் என்பவைகளை தூதனுக்குரிய தண்டனைகளாக கூறுகிறார்கள். தூதவதம் என்பது நாம் கேட்கப்பட்டதே இல்லை. தர்மார்த்தங்களை அறிந்தவர் விஷயங்களை ஆராய்ந்து உயர்ந்தது தாழ்ந்தது எது தாரதமியம் உணர்ந்து ஒரு நிச்சயத்துக்கு வந்தவர். அப்படிப்பட்ட தங்களை போன்றவர்கள் கோபத்தின் பிடியிலேயே சிக்கியிருந்தால் என்ன ஆவது? பராக்கிரமம் உடையவர்கள் கோபத்தை தாம் வசப்படுத்திக் கொள்கிறார்கள். தர்மத்தை பற்றிய ஆராய்ச்சியிலும் உலக விவகாரத்திலும் அறநூல்களின் கருத்துக்களை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வதிலும் தங்களுக்கு சமமானவராக யாருமே இல்லை. தேவ அசுரர்கள் எல்லாரை காட்டிலும் தாங்கள் மேலானவர். அரக்கர்கோனே, தாங்கள் சூரர், வீரர், தேவ அசுரர்களாலும் ஜெயிக்க முடியாதவர். போர்களில் பல தடவை மாமன்னர்களும் தைரியம் பொருந்திய தேவ அசுரர்களும் தங்களால் வெல்லப்பட்டிருக்கிறார்கள். சூரரும் வீரரும் வெல்ல முடியாதோரும் தேவ தைத்தியர்களின் வைரியமான தங்கள் மனத்துக்கு இப்படி ஒரு அசோகவனத்தை அழிப்பது ராட்சசர்களை கொல்வது போன்ற வேதனையை மூடர்கள்தான் செய்வார்கள். அவர்கள் நிச்சயமாக இப்போதே பிராணனை விட்டவர்களாகி விட்டார்கள். இந்த வானரத்தை கொள்வதில் எந்த ஒரு பயனையும் நான் பார்க்கவில்லை. இந்த வானரம் எவர்களால் அனுப்பப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அந்த தண்டனையை கொடுங்கள். இவன் நல்லவனோ கெட்டவனோ பிறரால் அனுப்பப்பட்டவன். அவர்கள் சொல்லச் சொல்லியதை சொல்லுகிறான். இவன் சுதந்திரம் இல்லாதவன், பிறருக்கு உட்பட்டவன். ஆகவே தூதனுக்கு இவ்வளவு கொடிய தண்டனை கொடுக்கத்தகாது. மன்னா, இன்னும் கேள். இவனை கொன்றுவிட்டால் ஆகாய மார்க்கமாக பெருங்கடலை தாண்டி இங்கே மறுபடியும் வரக்கூடிய வேறொருவரை நான் காணவில்லை. இவரை தவிர வேறு எவராலும் கடலை தாண்டி வர முடியாது என்றபடி, ஆகவே எதிரிகளை வெற்றி கொள்பவரே, இவருடைய வதத்தில் மனத்தை செலுத்தாதீர்கள். தாங்கள் இந்திரர்கள் தேவர்கள் பால் கோபத்தை காட்டுங்கள். மகாபலசாலியான தாங்கள் இந்த சிறு வானரிடம் கோபம் கொள்வது பொருத்தமானது அல்ல.
குரூரமான புத்தி கொண்ட அவ்விரு மானுட அரச குமாரர்களும் கிஷ்கிந்தைக்கும் இலங்கை நகரத்துக்கும் இடையே மிக நோண்ட தூரம் என்பதால் தடைப்பட்டிருக்கிறார்கள். போரில் விருப்பமுள்ளவரே, இவனையும் கொன்றுவிட்டால் யுத்தத்திற்கு அவர்களை அழைத்து வரக்கூடிய இன்னொரு தூதன் எனக்கு தென்படவில்லை. பராக்கிரமம், உற்சாகம், மனோதைரியம் உடையவர் தாங்கள். தேவாசுரர்களாலும் ஜெயிக்கப்பட முடியாதவர் தாங்கள். ராட்சச நெஞ்சங்களை மகிழ்விப்பவரே, கையெட்டும் தூரத்துக்கு வந்துள்ள ஒரு யுத்தத்தை தங்களுடைய இந்த முடிவினால் நாசம் செய்வது நியாயமானது அல்ல. தங்களுடைய படைவீரர்கள் தங்கள் நன்மையை கோருபவர்கள், சூரர்கள் தங்கள் பிடியில் உள்ளவர்கள், நல்ல குணங்கள் கொண்ட உயர்ந்த குலங்களில் பிறந்தவர்கள், நெஞ்சில் தைரியம் உடையவர்கள், ஆயுதங்களை தாங்குபவர்களில் முதன்மையானவர்கள், நற்பண்புடைய கோடிக்கணக்கான சேனா வீரர்கள் தங்கள் எதிரியை நிற்கிறார்கள். ஆகவே அவர்களில் ஒரு சிலர் தங்கள் உத்தரவை பெற்று அவ்விடம் செல்லட்டும். அறிவியலான அவ்விரு அரச குமாரர்களையும் அடக்கி அவர்களிடம் தங்கள் பிரபாவத்தை வெளிப்படுத்தட்டும். தேவலோக எதிரியும் மகாபலசாலியும் ராட்சசர்களின் ஒப்பற்ற மன்னனும் இரவில் திரிகின்ற நிசாசரர்களின் தலைவனுமான ராவணன் தம்பி விபீஷணன் பிரியமாக பேசியதை மனமாற ஏற்றுக்கொண்டான். இதயத்தில் பொங்கி எழுந்த கோபத்தை அடக்கி விபீஷணனின் பேச்சை மிகவும் பாராட்டிய மகாத்மாவான ராட்சச மன்னன் தர்மம் அறிந்தவர்களில் முதன்மையானவரான விபீஷணனை பார்த்து பின்வருமாறு கூறினான். ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 52 சர்க்கம் நிறைவடைந்தது.